ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். யூடியூப்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம தினம் தினம் பத்து பாலிட்டி கொஸ்டின் சீரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஒரு பத்து பத்து பாலிட்டி கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் அஞ்சு வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஐம்பது கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஆறாவது வீடியோ. இதில் ஒரு பத்து பாலிட்டி இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் நகர பெண் தொழில் முனைவோர்களின் வருமானத்தை அதிகரித்தல். இது தப்பு. வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் பெரியோர்களின் வருமானத்தை அதிகரித்தல். இதுவும் தப்பு. வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களின் வருமானத்தை அதிகரித்தல். இதுதான் சரியான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுவும் தப்பு. ஸோ இது பொருளாதார வளம் என்ற இலக்கை அடைய இது உதவும். அதாவது என்ன, இந்த ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அப்படின்றது பொருளாதார வளத்தை பெருக்கிறதுக்காக, பொருளாதார வளம் அப்படின்ற இலக்கை அடையிறதுக்கு இந்த திட்டம் ரொம்பவே உதவும். இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஏற்றுமதி மையமாக மாற்றும் இத்திட்டத்தினை 2019 ஆகஸ்ட் 15 பிரதமர் நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அப்படின்ற திட்டம். ஓகேங்களா? வாணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், வெளிநாட்டு வாணிக இயக்குநரகம் மூலம் ஒன்றிய ஆளுகை பகுதிகள். ஓகேங்களா? ஒன்றிய ஆளுகை பகுதிகள்ன்றது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஸோ அரசுடன் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சு செயல்பட்டுருக்காங்க. மாவட்ட ஏற்றுமதி திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்துவமான ஒரு பொருள் கண்டறியப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு பொருளை வந்து உற்பத்தி பொருளாக வந்து இது பண்ணியிருக்காங்க, கண்டறிஞ்சு அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அதோட ஏற்றுமதி பெருக்கிறதுக்காக எல்லா விதமான வேலைகளும் செய்யப்பட்டுருக்கு. ஓகேங்களா? என்னென்ன மாவட்டம், என்னென்ன பொருள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரியலூர், கடலூர், கன்னியாகுமரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி. ஓகேங்களா? முந்திரியை சம்மந்தமான விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்காங்க. முந்திரி பதப்படுத்துறது, முந்திரி உற்பத்தி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், கடலூர், கன்னியாகுமரி இது பண்ணிகிட்ருக்காங்க. செங்கல்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தானி உதிரி பாகங்கள். ஓகேங்களா? செங்கல்பட்டில் தானி உதிரி பாகங்கள். அதே மாதிரி சென்னை திருவள்ளூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறியியல் பொருட்கள் மற்றும் தானி உதிரி பாகங்கள். திருச்சி புதுக்கோட்டையில் பொறியியல் பொருட்கள். கோயம்புத்தூரில் மோட்டார் பம்புகள். திருப்பூரில் உள்ளாடைகள். ஈரோட்டில் கைத்தறி மற்றும் விசைத்தறி துணிகள். தருமபுரி, மதுரை, திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயத்த ஆடை. கரூர், காஞ்சிபுரம், தேனி ஜவுளி. திண்டுக்கல், சிவகங்கை, தென்காசி தென்னைநார் கழிவு பொருட்கள். சிவகங்கையில் மட்டும் தென்னை நார் பொருட்கள். ஓகேங்களா? திண்டுக்கல், தென்காசி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை நார் கழிவு பொருட்கள். கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, விழுப்புரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி சம்பந்தமான உணவுப் பொருட்கள். கிருஷ்ணகிரி உணவு பதப்படுத்துதல். நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி கடல் உணவுகள். நாமக்கல் கோழி தீவனம். பெரம்பலூர் சோளம். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா தோல் பொருட்கள். சேலம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி ஆபரணங்கள். தஞ்சாவூர், திருவாரூர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பொருட்கள், தேங்காய். நீலகிரி வந்து பார்த்திங்கன்னா தேயிலை. திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய். விருதுநகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவம்சார் துணிகள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் வந்து இது பண்ணி அதை ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக வந்து வாணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், வெளிநாட்டு வாணிக இயக்குநரகம் DGFT ஓகேங்களா, இந்த ரெண்டு துறை கூடையும் சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஏற்றுமதியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட மாவட்டத்திலேருந்து அந்த குறிப்பிட்ட பொருள் அப்படின்ற மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஸ்கீமை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. என்ன குழு பரிந்துரைச்சது? அசோக் மேத்தா குழுவா, ஜீவன் மேத்தா குழுவா, JP குழுவா, தார்குண்ட் குழுவா? தார்குண்டே குழு தான் வந்து பரிந்துரைச்சது. ஓகேங்களா? தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு தார்குண்டே ஆணையம் தான் வந்து பரிந்துரைச்சது. ஓகேங்களா? ஜெயபிரகாஷ் நாராயணன் 1974 தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான திட்டத்தை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க VM
தார்குண்டே தலைமையில் ஜேபி குழு அல்லது தார்குண்டே குழு நியமித்தார். ஓகேங்களா? எப்போ இந்த குழு ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1974 தார்குண்டே அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா விஎம் தார்குண்டே அவர்கள் தலைமையில் வந்து இந்த குழு ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்காக? தேர்தல் சீர்திருத்தங்கள் திட்டத்தை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க. ஓகேங்களா? இக்குழு வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயது 18 இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசாக இருந்துச்சு. ஸோ இந்த குழுவோட அறிக்கைக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது 18 வயதாக மாற்றினாங்க. ஓகேங்களா? இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 61 சட்ட திருத்தம், 61. ஓகேங்களா? 61 சட்ட திருத்தம் 1988 இந்த 21 வயசுன்றது 18 வயசாக மாற்றினாங்க. ஓகேங்களா? ஸோ தார்குண்டே குழு வந்து எப்போ வந்து அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1975. ஓகேங்களா? அடுத்த ஆண்டு வந்து 1974 ஃபார்ம் பண்ண கமிட்டி 1975 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. ஓகேங்களா? விஎம் தார்குண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஎம் தார்குண்டே வந்து இந்தியாவில் குடிமை சுதந்திர இயக்கத்தின் தந்தை. குடிமை சுதந்திர இயக்கத்தின் தந்தைன்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ தமிழ்நாடு மாநில இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்தல் ஆணையத்தை பற்றியும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தேர்தல் ஆணையம் பற்றின கொஸ்டின் அப்படின்றதுனால நம்ம தேர்தல் ஆணையங்கள் பற்றிய விஷயமும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தார்குண்டே குழு பொறுத்த விஷயம் இதுதான். ஓகேங்களா? அவங்க 1974 ஃபார்ம் பண்ண கமிட்டி. ஓகேங்களா? அவங்க இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுன்றது 18 வயசாக இது பண்ணாங்க. அதோடைய அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 61 அமெண்ட்மெண்ட்ல 1988 வந்துச்சு. விஎம் தார்குண்டே அவர்களை குடிமை சுதந்திர இயக்கத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த தேர்தல் ஆணையம் அந்த டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே நம்ம பார்க்குறது உங்களுடைய ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இல்லைனா வந்து இந்த கொஸ்டினுக்கு முன்னே நம்ம ஆன்சர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அந்த டாப்பிக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிவிஷன் பர்பஸுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிருந்த விஷயமா இருந்துச்சுன்னா ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் 1994 தமிழ்நாடு அரசு 1994 மாநில தேர்தல் ஆணையத்தை அமைத்தது. ஓகேங்களா? 1994 தான் மாநில தேர்தல் ஆணையத்தை அமைத்தது தமிழ்நாடு அரசு. அதோட தலைமையகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 62 வயது அல்லது 5 வருடம். ஓகேங்களா? தேர்தல் ஆணையர்களின் ஊதியம் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது. பதவி நீக்கம் செய்யணும் அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/2 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதன் முதலாக தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு 1996. ஓகேங்களா? தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதன் முதலாக தேர்தல் 1996 நடந்தது. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்தியாவோட தேர்தல் ஆணையத்தை பற்றியும் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கலாம். இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தோட தேர்தல் முறையை வந்து பின்பற்றுது. ஓகேங்களா? விதி 324 படி ஆர்டிகல் 324 இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு. ஓகேங்களா? ஸோ யாருடைய கண்ட்ரோல்லையும் வந்து இந்தியாவோட தேர்தல் ஆணையம் கிடையாது. தேர்தல் ஆணையம் ஜனவரி 25, இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 1950 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸு டெல்லியில் இருக்குது. தமிழ்நாடு அரசோட இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இந்திய அரசோட இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்குது. அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஜனவரி 25, 1950. ஓகேங்களா? ஸோ தேசிய வாக்காளர் தினமாக நம்ம வந்து இந்த நாளை தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஜனவரி 25 தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ இருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011
2011 தேசிய வாக்காளர் தினம் அப்படின்ட்டு ஜனவரி 25 நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆணையம், தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா தார்குண்டே குழு சொன்ன மாதிரி வந்து மூன்று பேர் கொண்ட குழு தான், ஓகேங்களா? அவங்க பரிந்துரைத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேர் கொண்ட குழுவாக தான் தேர்தல் ஆணையம் இருக்குது. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், ஓகேங்களா, ஒரு சீஃபு, ரெண்டு ஆணையர்கள், ஓகேங்களா? ஸோ இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையம், அது இந்திய தேர்தல் ஆணையம் இயங்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்து யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள், ஓகேங்களா? அவங்களுடைய பதவி காலம்ன்றது 6 வருடம், ஓகேங்களா? ஓகே, அடுத்த குழு என்ன? அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு வந்து பார்த்தலாங்களா? ஜனதா அரசாங்கத்தால் அசோக் மேத்தா தலைமையிலான குழு 1977 அமைக்கப்பட்டது, ஓகேங்களா? அவங்களுடைய குழுவோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21, 1978 வந்து அவங்களுடைய அறிக்கை வந்து சமர்ப்பிச்சாங்க, ஓகேங்களா? ஜனதா அரசாங்கம் தலைமையில் வந்து அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோக் மேத்தா குழு. 1977 ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க ரிப்போர்ட்டை 1978 சப்மிட் பண்ணாங்க, ஓகேங்களா? இந்த அறிக்கையில் சீர்கேடு அடைந்து வரும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை புதுப்பிக்கவும் மற்றும் வலுப்படுத்தவும் 132 பரிந்துரைகளை வந்து இந்த குழு பரிந்துரைச்சது, ஓகேங்களா? அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை நீக்கிவிட்டு அதற்கு பதில் 2 அடுக்கு முறை, ஓகேங்களா, 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க. 2 அடுக்கு முறையை கொண்டு வரணும்னு சொன்னாங்க, ஓகேங்களா? 2 அடுக்கு முறை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டல பஞ்சாயத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத், ஓகேங்களா? இந்த மண்டல பஞ்சாயத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பல கிராம குழுக்களை உள்ளடக்கியது, மக்கள் தொகை 15,000 முதல் 20,000 வரை இருக்க வேண்டும், ஓகேங்களா? ஜில்லா பரிஷத் அப்படின்றது மாவட்ட அளவில் செயல்பாட்டு அமைப்பு மற்றும் திட்டமிடல் அமைப்பு, ஓகேங்களா? ஜில்லா பரிஷத்துன்றது என்ன? மாவட்ட லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செயல்பாட்டு அமைப்பாகவும் திட்டமிடல் அமைப்பாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கட்டாயம் வழங்க வேண்டும் என்று முதன் முதலில் கூறியதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோக் மேத்தா குழு தான், ஓகேங்களா? ஆனால் ஜனதா இந்த ரிப்போர்ட்டை வந்து இவங்க சப்மிட் பண்ணும்போது ஜனதா அரசாங்கம் ஆட்சி களைஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழுவோட பரிந்துரைகள் வந்து செயல்படுத்தப்படலை, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அவங்க ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி 132 பரிந்துரைகள் கொடுத்தும் எதுவும் செயல்படாமல் போனது காரணம் ஜனதா அரசாங்கம் வந்து அப்போ ஆட்சி களைஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 3வது க்வெஸ்சன் பாருங்க. நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் மாநில மறுசிறப்பு ஆணையமா, சட்ட ஆணையமா, நிர்வாக சீர்திருத்த ஆணையமா, ஒன்றிய தகவல் ஆணையமா? ரைட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மாநில மறுசிறப்பு ஆணையம். 1953 அமைக்கப்பட்டது. யாரு? ஃபசர் அலி, பணிக்கர் மற்றும் குன்ஸ்ரூ, இவர்கள் 3 பேர் கொண்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953 அமைக்கப்பட்டது, ஓகேங்களா? நேற்று கூட இந்த க்வெஸ்சன் நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஸோ இவருடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1956 மறுசீரமைப்பு சட்டம், மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் 14 மாநிலம், 6 யூனியன் பிரதேசங்கள் 1956 உருவாச்சு, ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தே வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை பண்ண அதே வேலையில் வந்து எதற்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த விஷயத்தை நீங்கள் எதை விட்டுட்டு இந்த விஷயத்தை செஞ்சிடக்கூடாது அப்படின்றத வந்து எதை நோக்கமாக வச்சுட்டு இந்த விஷயம் செய்யணும் அப்படின்றதையும் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரிஸ் பண்ணாங்க. என்னன்னு சொன்னாங்க, நம்ம வந்து மொழி வாரியாக நீங்கள் பிரிக்கும் போது, ஓகேங்களா, ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரிக்கும் போது அது எந்த வகையிலையும் தேசிய ஒருமைப்பாட்டை குலைச்சிடற மாதிரி வந்து அந்த விஷயத்தை செஞ்சிடக்கூடாது, ஓகேங்களா? இதை செய்யும் போது தேசிய ஒற்றுமைக்கு வந்து எந்த பாதகமும் வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த கருத்தையும் முன்வைச்சாங்க, ஓகேங்களா? அதனெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து நம்மளுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இதை வந்து பார்த்தீங்கன்னா 14 மாநிலமும் 6 யூனியன் பிரதேசமாகவும் பிரித்தாங்க, ஓகேங்களா?
ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்து. நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, சட்ட ஆணையம், இந்த சட்ட ஆணையத்தை பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? முதல் சட்ட ஆணையம் 1834 லார்ட் மெக்கலே, ஓகேங்களா, அவரால் வந்து உருவாக்கப்பட்டது சட்ட ஆணையம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டபூர்வமற்ற அமைப்பு, சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் ஆலோசனை அமைப்பாகும். மேலும் இது சீர்திருத்தங்களை மேற்கொள்கிறது இந்த ஆணையம். ஓகேங்களா? இந்த ஆணையத்தின் பதவி காலம் அப்படின்றது காமனா 3 இயர்ஸ் தான். ஓகேங்களா? அது ஒன்றும் ஃபிக்ஸ்டு கிடையாது, காமனா 3 இயர்ஸ். இந்தியாவின் 22வது சட்ட ஆணையத்தின் தலைவர் நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி. ஓகேங்களா? நீதிபதி ஜஸ்டிஸ், 22வது சட்ட ஆணையம் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரித்துராஜ் அவஸ்தி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவங்க இந்த 22வது சட்ட ஆணையம் வந்து எப்போ அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2020. ஓகேங்களா? 3 வருஷம் அப்படிங்கும்போது நமக்கு 2023 முடிச்சிருக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பதவி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் 2024, இன்னைக்கு வரைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு தான் இந்த 22வது சட்ட ஆணையத்துடைய பதவிக்காலம் கடைசி நாள். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ணாங்கன்னா கூட ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், 1966 அமைக்கப்பட்டது இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகேங்களா? முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மொராஜி தேசாய் தலைமையில் இருந்தது. பின்னர் அவர் துணை பிரதமரான போது கே அனுமந்தையா வந்து தலைவராக செயலாற்றினார். கே அனுமந்தையா வந்து யாரு? மொராஜி தேசாய் வந்து துணை பிரதமரானதுக்கு அப்புறம் இவர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணார், அனுமந்தையா. இந்திய பொது நிர்வாக முறையை மறு ஆய்வு செய்வதற்கும் பரிந்துரைப்பதற்கும் அமைக்கப்பட்ட குழு தான் இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய தகவல் ஆணையம், ஒன்றிய தகவல் ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் நிறுவப்பட்டு 12 அக்டோபர் 2005 அன்று நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? அந்த ஒன்றிய தகவல் ஆணையம் அப்படின்றது. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? பதினைந்தாவது நிதிக்குழு அறிக்கையின்படி மத்திய வரி வருவாயில் 2021 to 2026 காலத்திற்கான மாநிலங்களின் பங்கு டேஷ் சதவீதம் 41%. ஓகேங்களா? 2021 to 2026 பதினஞ்சாவது நிதிக்குழுல, ஓகேங்களா, மாநிலங்களின் பங்கு வந்து 41%. இதுவே வந்து 14வது நிதிக்குழுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42% கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இதன் நிதியாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 to 2026 அது 1% கம்மியாகி 41% இருக்கு. இந்த 41% வந்து 28 மாநிலங்கள் பிரிச்சுக்குது. ஓகேங்களா? 28 மாநிலங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 41%ல இருந்தான் பிரித்து கொடுக்குறாங்க. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான பங்கு, தமிழ்நாட்டின் பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.72%. இந்த 41%ல தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்கி இருக்க பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.72% இந்த 15வது நிதிக்குழு இது பிரகாரம். ஓகேங்களா? இதுவே 14வது நிதிக்குழுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கின பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.69%, 0.03% நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவே இருக்கிறதுலே ஜாஸ்தி எந்த மாநிலத்திற்கு வந்து அதிகப்படியான பங்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்திற்கு தான். ஓகேங்களா? உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.35%. 7.35% வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்கே சிங். ஸோ இவர் தலைவர். இது போக வந்து பார்த்தீங்கன்னா 4 உறுப்பினர்கள் இந்த குழுவில் இருக்காங்க. நிதி ஆணையம் என்பது அரசியலமைப்பு மற்றும் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப மத்திய மற்றும் மாநிலங்களுக்கிடையேயும்
வரி வருவாயை ஒதுக்கீடு செய்வதற்கான வழிமுறையை அமைக்கும் ஒரு அரசியலமைப்பு அதிகாரம் தான் இந்த நிதிக்குழு. ஓகேங்களா, இந்திய நிதி ஆணையம் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிதிக்குழு வந்து ஆரம்பித்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951. ஓகேங்களா, இதை வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் 280 விதியின் கீழ் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதிக்குழு வந்து யாரால் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால், பிரசிடெண்டால் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதிக்குழு. ஓகேங்களா, ஸோ இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்புலேயே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் இந்திய அரசியலமைப்பு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ரூலே கொண்டு வந்தாங்க. அதுக்கு உண்டான வேலையை வந்து பிரசிடென்ட் செய்யணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த நிதிக்குழு. அந்த நிதிக்குழுவோட 15வது அறிக்கையின்படி மத்திய வருவாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து 28 மாநிலங்களுக்கும் சேர்த்து 41% பங்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த 41%ல் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்றது 1.72% இருக்கிறதுலே ஜாஸ்தி, உத்தரப்பிரதேசத்துக்கு 7.35% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 5வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் எது மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லை? சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்றது இன்டைரக்ட் டாக்ஸ் தான், சுங்க வரியும் இன்டைரக்ட் டாக்ஸ் தான், வருமான வரி டைரக்ட் டாக்ஸ் நேர்முக வரி. ஓகேங்களா, நம்ம வந்து நம்மளுடைய சம்பாதியத்துக்காக நம்ம டைரெக்டாகவே கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸ் தான் இந்த இன்கம் டேக்ஸ், வருமான வரி அப்படின்றது. மற்றெல்லாம் வந்து நமக்கு தெரியாமையே நம்ம வாங்குற பொருள் மூலமாகவோ, இல்லை வந்து ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம கஸ்டம்ஸ் இதில் வந்து டோலில் கட்டுறோம், இல்லை கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி நம்ம ஏதோ கூட்ஸ் வெளியே எடுக்கிறோம், ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்து இன்டைரக்டாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவோம். ஓகேங்களா, டைரெக்டாக நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம கையிலேருந்து தூக்கி கொடுக்கறது அப்படின்றது இந்த இன்கம் டேக்ஸ் தான். ஓகேங்களா, மற்ற மூணும் நமக்கு தெரியாமல் போகிற விஷயங்கள். இந்த மூணு விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியாமல் போகுதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. மறைமுக வரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஸோ ஜிஎஸ்டி இங்கே வந்துருச்சு, சுங்க வரி வந்துருச்சு, கலால் வரி வந்துருச்சு, இது போக வந்து பார்த்திங்கன்னா சேவை வரி இருக்குது, சர்வீஸ் டேக்ஸ், பொழுதுபோக்கு வரி, நம்ம வாங்குகிற பிள்ளைங்களா சினிமா டிக்கெட்டு, அந்த சினிமா டிக்கெட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா முத்திரை வரி, இப்போ நம்ம லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம முத்திரைத்தாள் வாங்குறோம் இல்லைங்களா, ஸோ ஸ்டாம்ப் பேப்பர் அந்த இதுலேயும் வந்து வரி வந்து போகும் கவர்மெண்ட்டுக்கு, ஸோ அதுவும் இன்டைரக்ட் டேக்ஸில் தான் வரும். அப்புறம் சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி, ஆடம்பர வரி, லக்ஸுரி டேக்ஸ், ஸோ இது போக வந்து இந்த மூணு டேக்ஸ் போக வந்து இன்னொரு 5 டேக்ஸ் இதெல்லாமே வந்து மறைமுக வரி. இதுவே நேர்முக வரி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமான வரி, அதை நம்ம இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டுறோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, மூலதன ஆதாயங்கள் கேபிட்டல், ஓகேங்களா, பங்கு பரிவர்த்தனை வரி. இந்த திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து சொல்லுவார் இல்லைங்களா, ஸோ இதுக்கெல்லாம் இன்கம் உங்களுக்கு எங்கே இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னு வந்து பிரகாஷ்ராஜ் ஃபோட்டோவை காட்டி, ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க அதுக்குண்டான டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபைல் பண்ணுறீங்க, எல்லாமே காட்டுறீங்க, ஓகே, பட் அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த கேபிட்டல் எங்கேருந்து வந்துச்சு, ஸோ அது அது ரிலேட்டடான வரி தான் வந்து இந்த மூலதன ஆதாயங்கள் வரி அப்படின்றது. அப்புறம் பங்கு பரிவர்த்தனை வரி, ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நேர்முக வரிகள். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. ஆறாவது க்வெஸ்சன் பாருங்க, ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன். அதாவது அவங்க சகாக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமையே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் கொடை அப்படின்றது 1940 ஆகஸ்டில் வந்து கொடுக்கப்பட்ட வந்து ஆஃபர் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து யார் நிராகரித்தார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? அவருடைய சகாக்கள் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமையே வந்து அந்த ஆஃபரை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், எங்களுக்கு இது வேணாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த கூற்றை சொன்னவரும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1946 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார். ஓகேங்களா? அந்த தார்மீக அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து அந்த இது ஆஃபரை வந்து அவர் ரெஃப்யூஸ் பண்ணார். ஓகேங்களா? ஸோ 1940 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் வைஸ்ராயா வந்து பார்த்தீங்கன்னா லின்லித்கோ பிரபு. லின்லித்கோ லின்லித்கோ பிரபு வந்து இந்த ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா 8 தேதி. ஓகேங்களா? ஆகஸ்ட் மாதம் கொடுத்ததுனால தான் இது ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்கிறாங்க. 1940 ஷிம்லால இருந்து இந்த அறிக்கையை வந்து கொடுத்தார். ஓகேங்களா? இந்த அறிக்கையை கொண்டு வந்தார், கொடுத்தாரு. ஸோ அதை ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்கிறாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd உலகப் போரில் இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்கான முயற்சி தான் அது. ஓகேங்களா? நமக்கு வந்து ஃபேவராக பண்ணணும் அப்படின்ற நீடு கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த டைம்லாம் நம்மளுடைய ஃபேவர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அவங்க போரில் வந்து 2nd உலகப் போரில் இந்தியர்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதற்காக வந்து கூறிய ஒரு பசப்பு வார்த்தையும் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து அப்போ இங்கிலாந்து பிரதமராக இருந்தார். ஓகேங்களா? அவருடைய இதில் தான் வந்து ஐடியா ஏற்பாட்டில் தான் இந்த விஷயங்கள் நடந்தது. ஓகேங்களா? ஆகஸ்ட் சலுகையோட முக்கிய அம்சம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குவது. ஓகேங்களா? இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா? வைஸ்ராய் நிர்வாக குழுவில் உள்ள இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஓகேங்களா? அடுத்தது 2nd உலகப் போருக்கு பிறகு அரசியலமைப்பு உருவாக்கும் அமைப்பு மற்றும் பிரதிநிதிகள் நியமிக்கப்படும். ஓகேங்களா? அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய காரியத்தை சாதிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த, நமக்கு வந்து எது முக்கியமோ அந்த விஷயத்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம், செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது தான் இந்த ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் சலுகையை வந்து காங்கிரஸ் ஏற்கவில்லை, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ரெஃப்யூஸ் பண்ணவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். ஓகேங்களா? ஏனெனில் அவர்கள் முழுமையான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கல. ஓகேங்களா? நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தது, ரெக்வஸ்ட் பண்ணதில்ல, நம்ம கேட்டுட்டு இருந்தது, நம்ம டிமாண்டு அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியா மக்களுக்கு முழு சுதந்திரம். ஓகேங்களா? அதுதான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். தன்னாட்சி அந்தஸ்து மட்டும்தான் நமக்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா? டொமினியன் அந்தஸ்து தான் கொடுத்தாங்க. பட் பவர்ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நாம்காவாசிக்கு வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு ஃபேஸாக இருந்து பிரயோஜனம் இல்லை, எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது. ஓகேங்களா? சுதந்திரம் அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும், அப்போ தான் எதாக இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கும்போது இது வேலைக்காகாத ஒரு வெட்டியாக வந்து கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கை, ஒரு ஆஃபர்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து காங்கிரஸ் கட்சியும் ஏற்கலை, முஸ்லீம் லீக் கட்சியும் வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கலை. ஓகேங்களா? இதை இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக வந்து இந்த ஆகஸ்ட் சலுகைக்கு பதிலடி கொடுக்குற விதமாக காந்தி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 செப்டம்பரில் தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்த முடிவு செய்தார். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஆகஸ்ட் கொடையை பற்றின விஷயங்கள். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 7வது க்வெஸ்சன் பாருங்க. மண்டல் கமிஷன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவை எவை? மண்டல் கமிஷன் அல்லது 3வது சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் கமிஷன் 1979 நிறுவப்பட்டது. மண்டல் கமிஷன் கரெக்டு, 1979 நிறுவப்பட்டதும் கரெக்டு. ஆனால் 3வது சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினர் கிடையாது. ஓகேங்களா? 2வது பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா கலேல்கர் அவருடைய இதில் வந்து பண்ணாங்க, தலைமையில் வந்து அந்த குழு அமைஞ்சது. 2வது பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிபி மண்டல் தலைமையில் அமைஞ்ச ஆணையம் தான் இந்த 2வது பிற்படுத்தப்பட்ட நல ஆணையம். ஓகேங்களா? அது 1979 தான் அமைக்கப்பட்டது அந்த ஆணையம். யாரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் அப்போ பிரதமராக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் அவர்கள். மொராஜி தேசாய் தான் வந்து பிரதமராக இருக்கும்போது தான் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணார். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1980 இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் குழு வந்து பார்த்தீங்கன்னா 1980 அவங்களுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணாங்க. பட் சப்மிட் பண்ணும்போது வந்து மொராஜி தேசாய் தலைமையிலான அரசு
இதில் இல்லை, கவர்மெண்ட் லீட் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் தான் வந்து அரசு இருந்தது. ஸோ அவங்க வந்து இதை பெருசாக கேர் பண்ணிக்கல. ஓகேங்களா? ஸோ அதில் இருந்த விஷயங்கள் செயல்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்ற காரணத்தினாலோ அவங்க இதை செயல்படுத்தலை. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து கிடப்பில் இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1990 தான் விபி சிங் தலைமையிலான அரசு, 1990 விபி சிங் தலைமையிலான அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிந்துரையை வந்து இதுக்கு கொண்டு வந்தாங்க, நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஏழில் இந்த மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படி என்ன இவர் பரிந்துரைச்சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரிக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஓகேங்களா? அதர் பேக்வேர்ட் கிளாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுதான் இந்த 2வது ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நாட்டின் மக்கள் தொகையில் 72% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை உள்ளடக்கியதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. 72 கிடையாது, 52%. ஓகேங்களா? அதாவது நாட்டின் மக்கள் தொகையில் 52% வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அரசு இதுலேயோ அரசு வேலைவாய்ப்புகள்லையோ இல்லை கல்வியிலையோ வந்து பார்த்திங்கன்னா தகுந்த இடஒதுக்கீடு கிடைக்கிறது இல்லை. அப்படிங்கும் போது 52% மக்கள் தொகை இருக்கிற ஓபிசி கேட்டகரிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஓகேங்களா? இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா 27% கொடுக்கணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசிக்கு 27%, எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%. இந்த எஸ்சிக்கு எஸ்டிக்கு வந்து இந்த 15, 7.5, மொத்தம் 22.5 அப்படின்றது ஆல்ரெடி இருந்தது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே இந்த மண்டல் கமிஷனுக்கு முன்னாடியே இருந்த விஷயம்தான். பட் மண்டல் கமிஷன் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசி கேட்டகரிக்கு 27% நீங்கள் கொடுக்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது. அப்போ இதை நீங்கள் நம்ம டோட்டலாக கன்சிடர் பண்ணோம்னா கூட உச்சநீதிமன்றம் அளவு பண்ண அந்த 50% அப்படின்ற லிமிட்டை நம்ம கிராஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இந்த ஆணையம் பரிந்துரைச்சது. ஓகேங்களா? அதை தான் வந்து எடுத்துக்கிட்டு விபி சிங் வந்து ஆகஸ்ட் 7, 1990 வந்து நடைமுறைப்படுத்தினார் இந்த விஷயத்த. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1991 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மராவ் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயல்படுத்தின திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 புதிய மாற்றங்களை கொண்டு வந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியில் 27% ஓகே, இடஒதுக்கீடு கொடுக்கறது ஓகே, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரீமி லேயருக்கு கொடுக்கணும். கிரீமி லேயரில் நான் கிரீமி லேயருக்கு கொடுக்கணும். அது என்ன நான் கிரீமி லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு அப்போ 1 லட்சம், இன்னைக்கு கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம். ஓகேங்களா? அவங்களுடைய வருடாந்தர் வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னா நீங்கள் நான் கிரீமி லேயருக்குள்ளே வருவீங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி அப்படின்றது தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி எல்லாருமே பிசி முஸ்லீம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும்போது ஓபிசின்ற கேட்டகரிக்குள்ளே தான் நம்ம போவோம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களில் நான் கிரீமி லேயருக்கு தான் அந்த 27% இடஒதுக்கீடுன்றது கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பொருளாதார வசதியில் மேம்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடக்கூடாது. அங்கேயும் வந்து வசதி வாய்ப்பு பொருளாதாரத்தில் கீழ்த்தங்கி இருப்பவர்களுக்கு தான் வந்து அந்த ஆஃபர்ஸை கொடுக்கணும், அந்த இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நான் கிரீமி லேயரை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்தார், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகேங்களா? பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தார். ஓகேங்களா? இதை எதிர்த்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா சஹானி வழக்கு போடப்பட்டது. இந்திரா சஹானி வழக்கு 1992 போடப்பட்டது. ஓகேங்களா? இதை வந்து மண்டல் வழக்குன்னு கூட சொல்லுவாங்க, இந்திரா சகானி வழக்க மண்டல் வழக்குன்னு கூட சொல்லுவாங்க. 1992 போடப்பட்டது. அவங்க கிரீமியில் இந்த கேஸோட இது வெட்டிக்கு என்ன என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க, ஜட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரீமி லேயர் அடையாளம் காண்றதுக்கு இப்போ சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து ஓபிசியில் 27% கொடுக்கணும், நான் கிரீமி லேயருக்கு கொடுக்கணும்ன்ட்டு. ஓகேங்களா? அப்போ கிரீமி லேயர் யாரு, அதாவது அந்த 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே அப்போ கணக்குக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே யார் வந்து வருமானத்தில் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்றத அடையாளப்படுத்தணும் இல்லைங்களா? அதை அடையாளம் காண்றதுக்காக வந்து உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராம் நந்தன் கமிட்டி. ஸோ எங்கெங்கேயோ போகுதுன்னு நினைக்காதீங்க, க்வெஸ்சனுக்கு எங்கெங்கேயோ போகுதுன்ட்டு. பட் இது எல்லாமே வந்து இந்த மண்டல் கமிஷனோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதில் ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா எதை கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதுனால இப்படி நம்ம கொடுத்துட்ருக்கிறது. ஓகேங்களா?
ஓகே. ஸோ ராம்நந்தன் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, ஓகேங்களா. இதுதான் இந்த மண்டல் கமிஷன் உட்பட்ட விஷயங்கள். இதில் மூணாவது பாயிண்ட் பாருங்க, இந்த ஆணையம் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் அடையாளம் கொண்டுள்ளது. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஓபிசி 27% அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம், ஸோ அப்படின்ற எல்லா கேட்டகரியுமே வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஓகேங்களா. இந்துக்கள் அல்லாத, ஓகேங்களா, அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களும் வந்து இந்த ஓபிசி கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா. அதுதான் இந்த 27% அப்படின்றது. அப்படி பார்க்கும்போது கூற்றுகளில் உண்மையானவை, இந்த கூற்றுகள் உண்மையானது, இது தப்பு, இதுவும் தப்பு, மூணு மட்டும்தான் சரி, ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்களா. எட்டாவது க்வெஸ்சன் பாருங்க, பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1924 தோற்றுவிக்கப்பட்டது, ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சரு. வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1924 பனகல் அமைச்சரவையால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த பணியாளர் தேர்வு வாரியம் 1929 பொதுப்பணியாளர் ஆணையம், அப்படின்னு மாற்றப்பட்டது, ஓகேங்களா. பணியாளர் தேர்வு ஆணையம்ன்றது, தேர்வு வாரியம்ன்றது பொதுப்பணியாளர் ஆணையம் அப்படின்னு மாற்றினாங்க. எப்போ? 1929, ஓகேங்களா. இதோட தலைமையகம் எங்கே, ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. இதோட ரீஜனல் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 இடத்துல இருக்குது, ஓகேங்களா. இந்தியா ஃபுல்லும் 7 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. அதில் ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. ஒன்பதாவது க்வெஸ்சன் பாருங்க, மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. மாநிலங்களில் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல் 169, ஓகே கரெக்டு, ஓகேங்களா. இந்த உறுப்பு வந்து, இந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திற்கு அதற்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1986 எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமேலை, தமிழ்நாட்டில் இருந்த சட்ட மேலவையை வந்து நியமித்தார், ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடும் வந்து ஈரவை சட்டமன்றம் கொண்ட ஒரு இதுதான், மாநிலம் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரவை சட்டமன்றமாக மாறிச்சு தமிழ்நாடு. அதற்கு அதிகாரம் கொடுக்குற உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 169. அடுத்து பாருங்க, மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம், இதை பற்றி சொல்கிற விஷயம் வந்து என்ன விதின்னு பார்த்தீங்க அப்படின்னா 172, இதுவும் சரி. அடுத்தது ஆளுநரின் சிறப்புரை 174, தப்பு. ஆளுநரின் சிறப்புரையை பற்றி இப்போ சொல்கிற விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 176, இதுதான் இதற்கான பதில், ஓகேங்களா. அடுத்தது மசோதாக்களுக்கு ஒப்புதல். அப்போ 174 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 174 எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்க, மாநில சட்டமன்ற அமர்வை ஒத்திவைப்பு அல்லது கலைத்தல் பற்றிய ஆளுநரின் அழைப்பு, ஓகேங்களா. ஸோ ஒரு சட்டமன்றம், இது சட்டப்பேரவை கூட்டுறாங்க, கூட்டத்தொடர் கூட்டுறாங்க அப்படின்னா அதை எப்போ கூட்டணும் அப்படின்ற அதை தேதி சொல்கிறதுக்கு, ஒத்தி வைக்கிறதுக்கு, இல்லை கலைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் தான் வந்து அந்த இது சொல்லணும், கால் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இது பண்ணுங்க, சட்டப்பேரவை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிற இது அதிகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 174, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மசோதாக்களுக்கு ஒப்புதல், மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய விதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 176 கிடையாது, ஏன்னா இங்கே அது தப்பாகி போச்சு. ஸோ அப்போ இதுவும் தப்பு தான், இந்த ரெண்டுமே தப்பு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விதி 200, ஓகேங்களா. விதி 200 இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது விதி 200 தான், ஓகேங்களா. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்களா. பத்தாவது க்வெஸ்சன் பாருங்க, ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன், ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு 39 கிடையாது, 39 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பின்பற்ற வேண்டிய குறித்த சில கொள்கை கோட்பாடு தான் வந்து இந்த ஆர்டிகல் 39, ஓகேங்களா. ஸோ அப்போ இது கிடையாது.
ஆர்டிகல் 39A அப்படின்னா கரெக்ட். ஆர்டிகல் 39A தான் வந்து பார்த்தீங்கன்னா சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவியை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 39A தான். இந்த 39A வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து இணைக்கப்பட்ட ஒரு விதி அப்படின்ட்டு. ஓகேங்களா, எப்போ இணைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட்டில். ஓகேங்களா, 42வது சட்டத்திருத்தத்தில் வந்து 1976 இந்த ஆர்டிகல் 39A அப்படின்றத இணைச்சாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 42வது சட்டத்திருத்தம் குறு அரசியலமைப்புன்னே நம்ம சொல்கிறோம். ஏன்னா அத்தனை சேஞ்சஸ் வந்து இந்த அரசியலமைப்பில் பண்ணியிருப்பாங்க, இந்த சட்டத்திருத்தத்தில் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் சரியான பதில், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சி ஆப்ஷன் பார்ப்போம். அரசியலமைப்பு விதி 43A. இந்த 43A வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது தான். ஓகேங்களா, 42வது சட்டத்திருத்தம் 1976 தான் இந்த ஆர்டிகல் 43A இதுவும் வந்து சேர்த்தாங்க. இந்த விஷயம் என்ன, இந்த 43A வந்து எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழிற்சாலைகள் மற்றும் பிற உற்பத்தி நிறுவனங்களில் தொழிலாளர்களின் மேலாண்மை மற்றும் நிர்வாகம் குறித்த விவகாரங்களில் தொழிலாளர் பங்கேற்பதற்கான திட்டங்களை அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும். ஓகேங்களா, ஸோ அந்த விஷயத்த தான் வந்து 43A கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்தது வந்து அரசியலமைப்பு விதி 21. இது அடிப்படை உரிமையில் வரும், ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அடிப்படை உரிமையில் இந்த ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, வாழ்வதற்கான வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேங்களா, இது அடிப்படை உரிமையில் வர விஷயம் இந்த ஆர்டிகல் 21. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான 10 க்வெஸ்சன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன வேலிடான பாயிண்ட்ஸ் அதை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ சிறுதிரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற மாதிரி, ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இது வந்து ஒர்க்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ, பை.